ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி விங். ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஐராவுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் அண்ட் ராதை ரெண்டு கெட்டப்பும் நம்ம போட்டு ஃபோட்டோஷூட் எடுக்க போகிறோம். அதுக்காக நேற்று தான் போய் இந்த மாதிரி கிருஷ்ணருக்கான ட்ரெஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஷர்ட்டு, அப்புறம் கீழே தோத்தி, அப்புறம் ஒரு ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செட்டாகவே நமக்கு வந்து புல்லாங்குழல் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது புல்லாங்குழலே இல்லை, அது சும்மா ஒரு குச்சி தான், புல்லாங்குழல் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐராவை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்பாவும் பொண்ணும் எப்படி உருண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அம்மு ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு லீவ் இல்லை, ஒர்க் இருக்குது. ஸோ அம்முவை எப்படியாச்சும் பிடிச்சி வேலை வாங்கிடணும் ஃபோட்டோஷூட்க்கு. நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து அத்தன்டிக்காக அந்த மாதிரி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணதில்லை. இந்த குழந்தைங்களுக்குலாம் ஆசைப்பட்டு கிருஷ்ணர் வேஷம், ராதா வேஷம் இந்த மாதிரி போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருப்போம். ஏன் சின்ன வயசில் எங்க அம்மா வந்துட்டு எனக்கு ராதா கிருஷ்ணர் எந்த வேஷமே போட்டு போட்டோஸ் எடுத்ததே இல்லை. ஆக்சுவலாக வேஷமே போட்டதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐராக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்றேன் அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் தான் ஐராக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி. ஆனால் அப்போ வந்து ஐரா ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய ராதைகள் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐராவை பார்த்துட்டு போனாங்க. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஐராக்கு கிருஷ்ணர் அப்புறம் ராதா ரெண்டுமே கெட்டப் போட்டு நம்ம போட்டோஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் வருஷ வருஷம் மேக்கப் கெட்டப்லாம் போட்டாலும் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வருஷம். அம்முக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததில்லை. அதனால அவங்களும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ நான் கேட்கணும்னு ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ ஐரா பாருங்க, என்னை போட்டு எப்படி அடிக்கிறாங்க அந்த குச்சியிலன்னு. இப்போலாம் அடிக்க பழகிட்டாங்க. நானும் அடிக்கக்கூடாது, நோ நோன்னு சொல்லி பழகிட்டு இருக்கேன். ஆனாலும் பயங்கரமாக அடிக்கிறாங்க, வலியால் தாங்கவே முடியறதில்ல. அப்படியே சுல்லு சுல்லுன்னு விழுகுது. இவ்வளோ நேரம் குச்சியில் அடிச்சிட்டு இருந்தாங்க, குச்சி கீழே விழுந்துருச்சுன்னு மேடம் வந்து கையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஐராவோட டார்கெட்டே ஃபேஸாக தான் இருக்கும். கிருஷ்ணருக்கு ஷர்ட் போடாமல் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். பட் இந்த ஷர்ட் வந்து இதோட அட்டாச்சாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஷர்ட் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷர்ட் கழட்டிட்டு அப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிளைனாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்டர்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்து, அப்புறம் ஷர்ட் எல்லாமே பீகாக் ஃபெதராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ். ஆனால் இதில் வருத்தம் என்னென்னா, இந்த ட்ரெஸ் இந்த வருஷம் தான் போட முடியும், அடுத்த வருஷம் சுத்தமாக பத்தாது. ஏன்னா பர்ஃபெக்டாக ஆயிரம் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட்டன் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் 1 நாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு. கண்டிப்பாக இது 1 டே தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி கிடாசிடுவாங்கன்னு. ஸோ ஒரு மாதிரி லிமிட்டடாக தான் அவங்க வந்துட்டு ஒரு குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் நிறையா வந்துட்டு நான் பார்த்தேன், பட் அதோட ரேட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 320-330 தான் வந்துச்சு செட்டே. எப்பயுமே ஆன்லைனை விட ஷாப்பில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பை விட ஆன்லைனில் தான் அதிகமாக இருந்துச்சு. 1 டேக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணாலும் 2-3 டைம்ஸ் வந்து போடலாம் கண்டிப்பாக. இப்போ ஐராக்கு வந்து கழுத்துக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாமே நம்ம பால்ஸ் அதாவது பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு செயின்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், மாலை எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஃபேன்சியில் வாங்கியிருந்தேன், அதுவே வந்து 300 அந்த மாதிரி வந்துச்சு. அண்ட் ட்ரெஸ்ஸோட செட்டாகவே ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கிரீட மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட் ஏன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நம்ம வந்து அதே கடையிலே தனியாக வாங்கிட்டோம். அது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அழகாக இருந்துச்சு. கிருஷ்ணர் காஸ்டியூமுக்கு வந்து நம்ம செயினாக போடுறத விட இந்த மாதிரி பாசியாக போடும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் கவரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பேர்ல் மாதிரியான டைப் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கிருஷ்ணருக்கு ஃபுல்லாகவே பேர்ல் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ராதாக்கும் என்கிட்ட இருக்கிற பேர்ல் ஜுவல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஐராக்கு வந்து காஸ்டியூம்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ நெத்திக்கு வந்து நாமம் போடணும். இது வந்து அந்த மல்டி கலர் பொட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். சரௌண்டிங் ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலர் அண்ட் உள்ளே வந்துட்டு ரெட் கலர் கொடுக்குற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு அந்த நாமம் ஷேப்புக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக டாட் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே கனெக்ட் பண்ணேன். நம்ம 10th கிராஃப் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ டாட்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அழகாக சூப்பராக க்யூட்டாக அவுட்லைன் நாம வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கலரில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடணும். ஸோ இதுக்கும் நான் அந்த பாக்ஸில் இருக்கிற ரெட் கலர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனாலும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது கையெல்லாம் நடுங்குது. ஸோ ஃபைனலாக ஸ்ட்ரெயிட் லைனும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு நாம மட்டும் போட்டாச்சு. அண்ட் ராதைக்கு வந்துட்டு ஃபுல்லாக பண்ணணும், நெத்தி ஃபுல்லாக போட்டு பெருசாக அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஐப்ரோக்கு வந்துட்டு பிளாக் கலர் காஜல் வந்து எடுத்துக்கிறேன். நாங்கள் ஐராக்கு வந்துட்டு
காஜல் கண்ணுக்கு இந்த மாதிரி எதுக்குமே போட்டதே இல்லை. வெறும் சென்டரில் நெத்திக்கு நடுவில் மட்டும்தான் நாங்கள் போட்டு வைப்போம். இவ்வளோ மாதமும் அது தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த கலர் கலராக நாங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஐராக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதெல்லாமே பேபி ப்ராடக்ட்ஸ் தான், சின்ன குழந்தைலேருந்து நம்மளாம் யூஸ் பண்ணுற அந்த மல்டி கலர் போட்டு தான். ஸோ அதனால் எதுவும் ஆகாது. லைட்டாக கண்ணோட எண்டில் வந்து ஐலைனர் போடலான்ட்டு எடுத்தேன், ஒரே கண்ணில் ஒரே தேய்ச்சி தேய்ச்சி ஃபுல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டாங்க, அது அப்படியே கைவிட்டாச்சு. இப்போ வந்து கிரீடம் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி த்ரெட்டு வந்து குட்டியாக கொடுத்துருந்தாங்க, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெல்டிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம் ஐரா தலைக்கேற்ற மாதிரி. இதில் என்ன பிரச்சனைனா ஐராக்கு வந்து தலையில் என்ன போட்டிருந்தாலும் பிடிக்காது, அப்படியே பிச்சு எரிஞ்சிருவாங்க. ஸோ கிரீடம் கட்டினா சரி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஐரா வந்துட்டு பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இதுன்னு பண்ணி கஷ்டப்பட்டு கட்டியாச்சு. ஸோ ஃபைனலாக ஐராவாக இருந்தவங்க கிருஷ்ணராக மாறியாச்சு. இந்த ஃபோட்டோஷூட் எடுக்கும் போது தான் அழுகிறது சினுங்கிறது இதெல்லாம் பண்ணுறது. இவங்க அத்தனை பண்ணாலும் விழுந்து புரண்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஃபைனலாக அந்த ஃபோட்டோவோட ரிசல்ட் பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே காட்டிட்டு அப்புறம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ மேலே தான் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு மூணு பேர் வேணும், ஐரா ஹேண்டில் பண்ணுற ஒருத்தவங்க, அப்புறம் ஃபோட்டோஸ் கேமராவில் எடுக்கிற ஒருத்தவங்க, அப்புறம் வீடியோ எடுக்க ஒருத்தவங்க. ஸோ நிவியும் வந்து எங்கள் கூட வந்துட்டாங்க ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு. மேலே ரூமில் வந்துட்டு வெளியே வந்து வராண்டா இருக்கும், ஸோ அங்கே இறக்கி விட்டுட்டோம். ஃபுல்லாக ரவுண்டிங் தான், ஒரே சுற்று 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 நான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, நிற்கவே இல்லை. ஸோ அந்த ஓட்டத்துலேயும் அவங்கள சேஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உருண்டு புரண்டு பல்ட்டி அடித்தாலாம் ஃபோட்டோ எடுத்தேனா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க ஐரா வந்து படியேற போகிறாங்களாமா, அந்த பக்கம் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது, அவங்க அப்பா புள்ளங்கள் வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே அந்த படியிலேயே உட்கார வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க அப்பா பாருங்கள், அந்த பீகாக் ஃபெதரை வந்து ஐரா பிடிக்கவே இல்லை, அதனால அவங்க ஐராக்கு பதிலாக அப்பா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. புல்லாங்குழல கையில் கொடுத்தா வாயில் வச்சா கூட பரவாயில்ல, மூக்குக்குள்ளே விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அந்த உட்கார வச்சனால அவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தனால நிறைய ஃபோட்டோஸ் வந்து அந்த இடத்துல எடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:12 இருக்கும். ஐரா எந்திரிச்சதும் நாங்கள் குளிப்பாட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ் வந்து நம்ம மாற்றணும். ஸோ எப்போயுமே காலையில் சாப்பிட்டோன்னே தூங்கிடுவாங்க, இப்போ ஆக்சுவலாக அவங்க தூங்க வேண்டிய டைம் தான், பட் பாருங்கள் எப்படி ஓடிட்டே இருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஷர்ட் கழட்டிடலான்னு சொல்லிட்டு ஷர்ட் கழட்டிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஷர்ட் போட்டதை விட ஷர்ட் கழட்டினதுக்கப்புறம் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, அவங்களோட குட்டி தொப்பை வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. அண்ட் அந்த தொட்டியில் இருக்க மண் எடுத்து ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வீசிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் ஃபோட்டோ வந்து அவுட்டோரில் போய் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம், பட் வெளியே வெயில் பார்க்கும் உடனே எப்படி மயக்கமே வந்துச்சு, அவ்வளோ வெயில் இருக்குது. சரி சரி ஓகே இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி ஐராவை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடிடுறாங்க. மறுபடியும் உட்கார வச்சு மறுபடியும் உட்கார வச்சு பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சக்கப்புறம் ஐரா வந்து தூங்க வச்சாச்சு. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டைம் நம்ம ராதாவை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதே மல்டி கலரில் வந்துட்டு சென்டரில் வந்து ரெட் கலர் பெரிய டாட் அண்ட் சுற்றியும் ஒயிட் கலர் டாட்டு அண்ட் ஐப்ரோக்கு மேலே வந்துட்டு ரெட்டு ஒயிட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஐடியா, கண்டிப்பாக ஐரா வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்த உடனே தூங்கிடுவாங்க. ஸோ அப்படி தூங்கினக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ராதா கெட்டப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே லன்ச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ சாப்பிட்ட உடனே நம்ம வாய் மட்டும் தொடச்சி விட்டுக்கலாம், கண்ணை வந்து கையே வைக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐரா தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அண்ட் ராதாவுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல வேலை இப்போ நம்ம வச்சிட்ருக்கோம், கண்டிப்பாக அவங்க முழிச்சிருந்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, ராதா கெட்டப் எடுக்கவே முடியாது. இப்போ ரெட் கலரில் சென்டரில் வந்து பெரிய போட்டா வச்சாச்சு, இப்போ சுற்றியே வந்துட்டு ஒயிட் கலர் வைக்க போகிறேன். ஸோ மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட சென்டரில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு போட்டு வைக்கலாம். ஸோ அப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பொட்டு வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஐப்ரோக்கு மேலே வந்து டாட் டாட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வந்துட்டு டாட் வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஒயிட் வைக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ரெட் கலர் வந்து டாட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெண்டு கண்ணுக்கும் மேலேயும் வந்துட்டு இதே மாதிரி சிமிலராக வச்சுட்டேன். ஸோ இப்போ ஐப்ரோக்கு மேலே வந்துட்டு ஒயிட் டாட் வச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ரெண்டு ஒயிட் டாட்க்கும் சென்டரில் வந்துட்டு ரெட் டாட் வந்து வைக்கிறேன். ரெண்டு ஐப்ரோலையும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஐலைனர் வந்து போட போகிறோம். ஸோ ஏன்னா ஐரா வந்து பர்ஃபெக்டாக கண்ணை மூடிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் போட்ட உடனே தூக்கத்துலேயும் ஐரா வந்து கண்ணை கசக்கிறாங்க. ஸோ நல்லவேளை ஒண்ணுமே கலையில என்னது வாட்டர் ப்ரூஃப். சோ ஒரு கண்ணுக்கு போட்டாச்சு, இன்னொரு கண்ணுக்கும் லைட்டா அப்படியே போட்டு விட்டோம். இப்போ செம கியூட்டான பார்ட், சோ ஐலைனர் வச்சக்க அப்புறமா அந்த எண்ட்ல வந்துட்டு ஒயிட் டாட் வந்து வைக்கிறோம். அந்த மேலே வச்ச பொட்டலியும் வந்து ரெண்டு பக்கமும்
ஒயிட் டாட் வச்சுட்டோம். இப்போ வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. அண்ட் அந்த மல்டி கலர் போட்டில் வந்து சென்டரில் வந்து ஒரு கோல்டு கலர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அந்த ரெட் கலர் சர்க்கிள்குள்ளே வந்துட்டு அந்த கோல்டு கலர் வந்து வச்சுட்டேன் ஒரு டாட் மட்டும். ஸோ அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ஐரா வந்து ராதாக்கு வந்துட்டு ஐ மேக்கப் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஐரா தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஐராக்கு வந்து லன்ச் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. கீழே ஐரா போட்டிருக்க ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஐராக்கு வந்து பொங்கலுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்கர்ட் தான் போட்டிருக்கோம். அண்ட் மேலே போட்டிருக்க அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், அது வந்துட்டு கிருஷ்ணர் ட்ரெஸ்க்கு கொடுத்த அந்த ஷால். ஸோ அதுதான் வந்துட்டு அப்படியே செஸ்ட்ல வந்துட்டு கட்டி பின்னாடி வந்து நாட் போட்டிருக்கோம். அண்ட் ஷால் வந்துட்டு நான் நேற்று வாங்கியிருந்தேன் அதே மாதிரி தான். இது வந்து குட்டி ஷால் ரெண்டாக மடக்கி போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஷால் போடுறதுக்குள்ளே எங்களுக்கு நாக்கே தள்ளிருச்சு, போட்டு பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டே இருந்தாங்க. அண்ட் அதில் பாருங்கள் க்யூட்டாக நெத்து சுட்டி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அண்ட் பேங்கிள்ஸும் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கோம். அண்ட் கழுத்துக்கு செயின் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு ஒரு பேர்லில் வந்துட்டு ஒரு நெக்லஸ் பீஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேர்லில் வந்துட்டு ஒரு பாசி மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து கழுத்துக்கு போட்டாச்சு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா போய் மண்ணல்லி வாயில் போட்டாங்க. இப்போ அவங்க அப்பா கழுவி விட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஐரா கண்ணு ஃபுல்லாக மண்ணு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ கிருஷ்ணர் உட்கார வச்ச மாதிரி அதே இடத்துலையே வந்து ராதையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம க்யூட்டாக காலாட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸும் சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், அவங்களுக்கு அழகாக இருக்குது. ஐராவை கூட்டிகிட்டு போகாமல் தான் பேங்கிள் வாங்கினோம். கைக்கு வந்து சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம், பட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருச்சு. அம்முதான் ஃபுல்லாக ஐராவை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐரா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன், கடவுளையே கடைசி வரைக்கும் அந்த ஷால் அப்படியே இருக்கணும், ஐரா வந்து பிச்சு எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இடையில விழுந்துட்டே இருந்துச்சு, நாங்கள் இடத்த ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். முக்கியமாக அது விழுகிறத விட ஐரா தான் பிச்சு போட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக ஐரா வந்து கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்கும்போது நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ராதா இங்கே பாருங்கள், ராதா கேமரா பாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி ஈகராக இருந்துச்சு. அம்மா நீங்கள் ஆசைப்பட்டனால கொஞ்ச நேரம் தான் அந்த ஷால் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிச்சு வீசிட்டாங்க. அப்புறம் ரோஸ் மட்டும் வந்து காதுகிட்ட வச்சு வச்சோம். அண்ட் அதையும் கொஞ்ச நேரத்தில் பிச்சு வீசிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷால் போடாமல் தான் நம்ம வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். ஆனால் அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ராதாவும் கிருஷ்ணர் மாதிரி தான் உட்காரவே இல்லையே, ஓடிட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் பின்னாடி துரத்து பிடிச்சி ஓடி ஓடி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ ஷூட்டோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐராவை எடுத்த கிருஷ்ணர் அண்ட் ராதை ரெண்டையுமே நான் வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஃப்ரேமில் ஐரா வந்து கிருஷ்ணராகவும் ராதையாகவும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ நம்ம எடுத்த ஃபோட்டோவில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஹாப்பி விங்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இன்னும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் கூலான வீடியோவில் மீட் பண்ணால் அது வரைக்கும் பாய் பாய். நான் உங்கள் கௌசி.